வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவர்கள் தலையில் எத்தனை சுழிகள் உள்ளது என்பதை நாம் ஆராய்ந்தும் பார்த்து இருப்போம். இப்படி தலையில் உள்ள சுழிகளை வைத்து ஜோதிடம் கூறுவதும் உண்டு. தலைசுழியானது செயற்கையாக உருவாக்கப்படுவதில்லை. கைரேகை போன்று நம் அங்கத்தை தானாகவே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கசாஸ்திரம் என்னும் நூலில் தலைசுழிகளை பற்றி அற்புதமான பலன்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு சுழிக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. தலைசுழியை வைத்து தலையெழுத்தை கூற முடியும். தலையெழுத்து மட்டுமல்ல, காதலையும் தீர்மானிக்க முடியும். ஒருவரது ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது ஜாதகர் காதல் வயப்படுவார். பிறகு குருவின் ஆசையுடன் திருமணமும் செய்து கொள்வார்கள். அதனால் உங்களின் வாழ்க்கைக்கும் ஜோதிடத்திற்கும் நிச்சயம் தொடர்பு உண்டு. உங்களது தலையில் பலபுறம் ஒற்றை சுழி இருந்தால் நீங்கள் மிகவும் அன்பானவராக இருப்பீர்கள். உங்களுக்கு பெரிய நட்பு வட்டம் சுழிந்திருக்கும். சொந்த பந்தங்கள் ஏராளமானோர் உங்களுக்கு இருப்பார்கள். எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கும் திறன் கொண்டவராக இருப்பீர்கள். ஒற்றை சுழிக்கு பதிலாக இரட்டை சுழியாக இருந்து வலது பக்கம் சுழன்று இருந்தால் நீங்கள் வசதி படைத்தவராக இருப்பீர்கள். பேரும் புகழும் நிலைத்து உள்ளவராகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு தலையில் இடதுபுறத்தில் ஒற்றை சுழியாக இருந்து அதுவும் வலபுறமாக சுழன்று இருந்தால் உங்களின் வாழ்க்கையே போராட்டக்களமாக இருக்கும். கஷ்டம் கஷ்டம் என்று காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். சிறுவயது முதலே பல கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இது நிரந்தரம் அல்ல. அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை. உங்களை நடுவயது வரை மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாலும் அதன் பின்பு நல்ல நிலைமைக்கு வந்துவிடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி துன்பமாகவும் மறுபகுதி இன்பமாகவும் அமையும். போராடி வென்றவர்கள் பட்டியலில் இடது சுழிக்காரர்களும் அடங்குவார்கள். இடது பக்கத்தில் ஒற்றை சுழிக்கு பதிலாக இரட்டை சுழி இருந்து இரண்டும் இடது புறமாகவே சுழன்று அமைந்துவிட்டால் மிகுந்த துயரத்தை வாழ்க்கையை சந்திப்பார்கள். சொல்லப்போனால் நாய் பாடாத பாடுதான் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் போராடாமல் எதுவும் உங்கள் கைக்கு கிடைக்காது. பெரிய விஷயங்களுக்காகவும் அதிக அளவில் போராட வேண்டியிருக்கும். சில பேருக்கு இரண்டு மூன்று என்று அதிக எண்ணிக்கையில் சுழிகள் இருக்கும். அதில் மூன்று சுழிகள் இடது புறத்தில் அமைந்தால் சிறுவயதில் தனியே போராடுபவராக இருப்பார்கள். இவர்கள் பெற்றோர்களை பிரிந்து வாழும் அல்லது இழந்து வாழும் சூழ்நிலையும் ஏற்படலாம். ஒருவருக்கு தலையின் சுழிகள் வலது மற்றும் இடது என்று ஆங்காங்கே இருந்தால் அவர்களின் வாழ்வில் கஷ்டமும் பெரும் செல்வமும் மாறி மாறி ஏற்ற இறக்கத்துடன் வாழ்வு அமையும். சில காலம் கஷ்டமும் சில காலம் இன்பமயமான வாழ்வும் வாழ்வார்கள். மூன்றிற்கும் அதிகமான சுழிகள் இருந்தால், வலது புறத்தில் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நல்ல பலன்களும், இடது புறத்தில் அதிகமாக இருந்தால் கெட்ட பலன்களும் அவர்களுக்கு வாய்க்கும். இரட்டை சுழி இருந்தால் ரெண்டு திருமணம் என்பதெல்லாம் பேச்சு வழக்கு. அது உண்மையல்ல. உங்களுக்கு தலையில் வலப்பக்கம் சுழி இருந்து நீங்கள் சந்திக்கும் நபர் இடப்பக்கம் சுழி உள்ளவராக இருந்தால் நீங்கள் இருவரும் மிகவும் நெருக்கமாக பழகி விடுவீர்கள். உங்களின் அன்பு ஆழமானதாக மாறிவிடும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமல்ல, ஒரு ஆண் இன்னொரு ஆணுடன் நட்பு கொள்வதற்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அதே போல ஒரு பெண் ஒரு பெண்ணுடன் நட்பு கொள்வதற்கும் இந்த சுழி பலன்கள் பொருத்தமாக இருக்கும். ஆனால் ஒரே பக்கம் சுழி கொண்ட நண்பர்களோ அல்லது காதலர்கள் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வார்கள். கருத்து வேறுபாடும் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.